ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காகித பூண்டு சொல்லுவோம்ல, அதை நம்ம வீட்டிலேயே கட்டிங் மூலம் எப்படி வளர்க்குறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த காகிதப்பூ நிறைய கலரில் இருக்குது. பிங்க் கலர், ஒயிட் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலரில், இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை சூஸ் பண்ணி வளர்த்துக்கலாம். இந்த பூவில் பிங்க் கலர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் கூட எங்கள் வீட்டில் பிங்க் கலர் தான் வளர்க்குறோம். இப்போ இதை எப்படி கட்டிங் மூலம் வளர்க்குறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க செடியில் இருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க செடியில் இருந்தே பல செடி உருவாக்கிக்கலாம். நம்ம வீட்டில் செடி இல்லைன்னா நமக்கு பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் அதில் இருந்து ரெண்டு குச்சி வெட்டி பதியம் போட்டும் வளர்த்துக்கலாம். செடியில் இருந்து கட் பண்ணி எடுக்கும்போது அந்த செடி ஆரோக்கியமான செடியாக இருக்கான்ட்டு பார்த்து கட் பண்ணி எடுங்க. ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பதியம் போடுற செடியும் ஆரோக்கியமாக வளரும். நோய் தாக்குதல் செடியாக இருந்தால் நம்ம வளர்க்குற செடியும் நோய் தாக்குதலோடு வளரும். அதே சமயம் பூச்சி தாக்குதல் இல்லாத செடியாகவும் கட் பண்ணி எடுங்க. பூச்சி தாக்குதல் இருந்தாலும் செடி தளிர் விடாமல் போயிடும். செடியிலிருந்து குச்சியை வெட்டி எடுக்கும்போது நம்ம சுண்டு விரல் மொத்தத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு குச்சி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு குச்சியும் நம்ம அதே அளவு சுண்டு விரல் மொத்தத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு குச்சியுமே கட் பண்ணியாச்சு. இதை எப்படி பதியம் போடுறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். குச்சியை பதியம் போடுறதுக்கு முன்னாடி அந்த குச்சியிலிருந்து இலைகளை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இலைகளை எடுக்காமல் அப்படியே நட்டோம்னா அந்த இலைகள் வதங்கி கீழே உதிர்ந்து தளிர் பிடிக்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். இலைகளை கட் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக தளிர் விட்டு வந்துடும். குச்சியோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஜான் உயரம் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே உயரம் தேவைப்படாது. ஒரு குச்சியில் இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு குச்சியிலையும் இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த குச்சி எப்படி பதியம் போடுறதுன்ட்டு பார்ப்போம். பதியம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு இருந்தால் போதும், பெரிய அளவில் தேவைப்படாது. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதிக ஹோல் இருக்கனால அடியில் வந்து இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு முதல்ல கவர் பண்ணிவிடுவோம். நம்ம மண் போட்டோம்னா கீழே கொட்டாமல் இருக்கும். இந்த குச்சியை பதியம் போடுறதுக்கு நாங்கள் வந்து செம்மண் பயன்படுத்திக்கிறோம். எங்ககிட்ட செம்மண் இருக்கனால நாங்கள் செம்மண் பயன்படுத்திக்கிறோம். உங்ககிட்ட செம்மண் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மண் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் களிமண்ணாக இல்லாமல் பார்த்துக்குங்க. நம்ம களிமண்ணில் பதியம் போட்டோம்னா வேர்கள் வந்து சீக்கிரம் பிடிக்காது. கொஞ்சம் மண் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குச்சியை இந்த மண்ணில் ஊனிக்கலாம். ஊனும்போது குச்சியோட அடிபாகத்தை பார்த்து ஊனுங்க, தலைகீழாக ஊனிடாதீங்க. இந்த மாதிரி ஊனுனதுக்கப்புறம் மண்ணை வந்து கொஞ்சம் அமுக்கி விடுங்க. குச்சி வந்து ஆடாமல் இருக்கணும். குச்சி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா வேர் பிடிக்காது சீக்கிரம். குச்சை நட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டுட்டு ஒரு நிழலான பகுதியில் எடுத்து வச்சுருங்க. வெயிலில் வச்சா கூட சீக்கிரம் தளிர் பிடிக்காது, நிழலாக இருக்கணும். இப்போ மழை காலங்கிறனால இப்போ கூட பதியம் போடலாம். ரொம்ப சூப்பராகவே வளரும். இது பாருங்கள், நட்டு வச்சு ஒரு 20 நாளிலேயே இந்த மாதிரி தளிர் பிடிச்சி நல்லா வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வேறு ஒரு பாட்டில் அதை மாற்றி நடலாம். இது இப்போ எப்படி வேர் பிடிச்சிருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சின்ன பாட்டில் வச்சுருக்கிறனால அதை தட்டி எடுத்தாலே அழகாக வந்துடும். லைட்டாக தட்டினாலே போதும், வந்துடும் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்ட்டு. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வேர்கள் எப்படி போயிருக்குன்ட்டு பார்ப்போம். பார்க்குறதுக்கு நூல் மாதிரியே இருக்குது, ஆனால் அது வேர் தாங்க. எனக்கு கூட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்தளவு வேர் போயிருக்குன்ட்டு.
ஆனால் அது வந்து நூல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சின்ன பாட்டில் ரெண்டு குச்சி வச்சனால இந்தளவு வேர் போயிருக்கு. இப்போ வந்து இதை வேற ஒரு பாட்டில் வந்து நம்ம நட்டு வைப்போம். இந்த ரெண்டு செடியையும் நான் இப்போ ஒரே பக்கெட்டில் தான் நடுறேன். உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு செடியையும் பிரித்து கூட நடலாம். ரெண்டு குச்சிக்கும் இடையில் சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள், அதை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். நம்ம தனித்தனி பாட்டில் கூட நட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டையும் ஒன்றா நட்டு அதை கீழே வீட்டுக்கு முன்னாடி நடலாம் மறுபடியும் சொல்லி ஒரே பாட்டில் இப்போ வைக்கிறேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கீழே மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைனா ஒரு பாட்டுக்கு ஒரு குச்சி கூட வச்சு நீங்கள் பதியம் பண்ணிக்கலாம். இந்த செடி வைக்கிறதுக்கு நாங்கள் எந்த மாதிரி மண் கலவை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பங்கு காயறுப்பி, ரெண்டு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு செம்மண் கலந்து தான் மண் கலவை தயார் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி மண் கலவை உங்களால் தயார் பண்ணிக்க முடியலன்னா செம்மண்ணில் நல்ல மக்கிய மாட்டு எரு கலந்து மண் கலவை தயார் பண்ணி கூட நீங்கள் செடிகள் வச்சுக்கலாம். இந்த செடியை வச்சு நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு மாதம் ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரமோ இல்லைன்னா நல்ல மக்கிய மாட்டு எரும் கொடுத்தாலே போதுங்க. அதுவே இந்த செடிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் பராமரிப்பு தேவையில்லை இந்த செடிக்கு. நம்ம வந்து இந்த செடியை நர்சரியில் வாங்கும்போது ஒரு செடி பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கம்மி விற்க மாட்டாங்க. ஒரு செடி 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அதனால் நம்ம வீட்லேயே பதியம் போட்டு பல செடிகள் உருவாக்கிக்கலாம். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.